தமிழக சட்டமன்றத்தில் திமுக உறுப்பினர்களை தொடர் முழுவதும் இடைநீக்கம் செய்தது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திருமாவளவன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகளுக்கு பேச அனுமதி அளிக்க வேண்டும் என்றும், திமுக உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டது ஜனநாயகத்திற்கு விரோதம் என்றும் தெரிவித்தார். திமுக உறுப்பினர்கள் மீதான நடவடிக்கையை ரத்து செய்து மீண்டும் அவர்களை கூட்டத்தொடரில் அனுமதிக்க வேண்டும் என்றும் திருமாவளவன் கோரிக்கை விடுத்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்கள் பங்கேற்க முடியாத வகையில் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் அனைவரும் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது முற்றிலும் ஜனநாயக விரோத போக்காகும். இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள திமுக உறுப்பினர்கள் அனைவரையும் பேரவைக்கு அனுமதிக்க வேண்டும், அவர்களை சட்டப்பேரவையில் பேசுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். காசா மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலை இந்தியா கண்டிக்க வேண்டும், ஐநா மன்றம் தலையிட்டு போரை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆகஸ்ட் 1 தேதி விடுதலை சிறுத்தைகள் சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் என திருமாவளவன் மேலும் தெரிவித்தாா்.